மயால் கிச்சன் வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்ப சிக்கன் வாங்கியாச்சு, பண்ண டைம் இல்லை, அப்படி இல்லாட்டி சோம்பேறித்தனமா இருந்துச்சு அப்படின்னா இந்த சிக்கன் ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாகவும் பண்ணிடலாம், அதே டயத்துல வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இப்ப சிக்கன் நல்லா கழுவி வச்சிருக்கேன். இதுல வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் கூட, 1/2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள். சோம்புத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டேபிள்ஸ்பூன், இது கூட 1 டேபிள்ஸ்பூன் ஒரிகானோ. பீஸா மேலெல்லாம் ஹெர்ப்ஸ் போடுவோம்ல அதுதான், அது இல்லாட்டி பரவாயில்ல கொத்தமல்லி போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, நான் இந்து உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக சாப் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய், இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ கடைசியில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டுறலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. டைம் இருந்தால் 1-10 நிமிஷம் ஊற வைங்க, அப்படி டைம் இல்லாட்டியும் பரவாயில்ல உடனே செஞ்சிடலாம். இப்போ நான் உடனே தான் செய்ய போகிறேன். இப்போ ஒரு அடிக்கனமான பாத்திரம் வச்சுருக்கேன், இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு வந்து தேங்காயையோ இல்லை நல்லெண்ணையோ சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து சோம்பும் உளுந்தும் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிப்பு நல்லா புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ண வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இதில் தேங்காய் ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து தேங்காய் அல்லது நல்லெண்ணெய் செய்யுங்க, ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், அடுப்பு சிம்மில் வச்சுருவோம், மூடி வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்ப்போம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி திறந்து பார்த்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அந்த கோவிலில் இருக்க தண்ணியே போதும், வெந்துடும். கட் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்படி மூடி மூடி போட்டு வேக வச்சோம்னா 1-10 நிமிஷத்துல இந்த சிக்கன் வெந்துடும். நம்மளோட இன்ஸ்டன்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட இன்ஸ்டன்ட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். Thank you.